ஒரு பனியஞ்சட்டிக்கு 2,700 லிட்டர் தண்ணி தேவை, ஒரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் 16,600 லிட்டர் தண்ணி தேவை, ஒரு காருக்கு 400,000 லிட்டர் தண்ணி தேவை, ஒரு கோப்பை தேநீரில் 120 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு ஆரஞ்சு பழத்தில் 50 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு முட்டையில் 200 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல 10,000 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்போ நீங்கள் எதை எதை செய்கிறீங்கன்னு தெரியுதா? வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தன்னுடைய அடிப்படை ஆதாரமான தண்ணீரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்து வரும் பிரதேசங்களிலிருந்து இதை போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து அவர்கள் வாங்கி கொண்டு தங்களுடைய வளமான, இயற்கை வளமான தண்ணீரை சேமித்துக் கொள்கிறார்கள். நண்பர்களே, இன்னைக்கு அவங்களுக்கு இந்தியா இருக்குது, அவங்க இந்தியாவிலிருந்து வாங்கிக்குவாங்க. தமிழ்நாட்டில் நாமளும் கூச்சமே இல்லாமல் உற்பத்தி செஞ்சு அனுப்புவோம், நாளை தண்ணி தீர்ந்து போயிடும் தமிழ்நாட்டில். அப்புறம் அவங்களுக்கு கௌதமாலா இருக்குது, கொலம்பியா இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது, சவுத் கொரியா இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது, அவங்க போயிட்டே இருப்பாங்க. நமக்கு இருப்பதோ ஒரே ஒரு தமிழ்நாடு தான். நாம் என்ன செய்ய போகிறோம்?